ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர் மலர்ப்பதத்தையும் தனிகி வேலனின் தனியாத தனிப்பெறும் கருணையும் கொண்டு அறியேன் மகாபாரதம் என்று சொல்லப்பட்ட மாபெரும் இதிகாசத்திலேருந்து சில நுண்ணிய கருத்துக்களை நாம் பரிமாறி வருகின்றோம் இது அறநூல் கந்தபுராணம் சிவநூல் பெரிய புராணம் அருள் நூல் ராமாயணம் அன்பு நூல் சிலப்பதிகாரம் நூல் சித்தாமணி இன்ப நூல் அதாலே தர்மத்தை போதிக்கூடிய இந்த நூல் இதிலே சில நுண்ணி அறங்களை நாம் பரிமாறி வருகின்றோம் இந்த மூன்று பேர் தூதும் தோல்வி தெளிவிற பிற்பாடு இவர்கள் போர்க்களம் எத்தனிக்க ஆராய்ச்சி செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவகப்பட்டவர் குந்திமாதேவியை பார்க்கின்றார் தனித்து சந்தித்து அத்தை அங்கே தங்கி வளர்கின்றானே அதிரதனம் ராதையும் வளர்த்த தேர்ப்பாகனுடைய மைந்தன் என்று சொல்லப்பட்ட கர்ணன் உன் மகித்திலே பிறந்த பிள்ளை நீ பேளையிலே வைத்து அனுப்பிய பொழுது அதிரதனாகப்பட்டவர் தேர் ஓட்டி கொண்டு வருகின்ற பொழுது அந்த பெட்டியை எடுத்தான் அந்த பெட்டியை கொண்டு துறந்து பார்த்த பொழுது அக்குழந்தை இறந்தது அதை தன் தர்ம பத்தினியாகி ராதை இடத்திலே கொடுத்தான் அந்த ராதையாகப்பட்டவர் குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கின்ற பொழுது அவள் தலையிலே ஒரு ராக்கடி வைத்திருந்தால் அந்த நேரத்திலே வேதம் ஓதுவதற்கு செல்லப்பட்ட அந்தணர்கள் செல்கின்ற பொழுது இந்த குழந்தை அழகாக இருக்கிறதே என்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு வயது நிரம்பிய குழந்தையை கையை தட்டி அந்த அந்தனனை அழைத்து தன் தலையிலே இருந்த அந்த சுட்டியை கலட்டி தர்மம் செய்தது அப்பொழுதே அதற்கு கொடை குணம் இருந்தது அப்பொழுது அவர்கள் வாழ்த்து விட்டு பிற்காலத்திலே இவன் கொடை வள்ளலாக வருவார்கள் என்று சொன்னார் திருதராட்டன் செய்த பாவத்தினாலே அவன் அன்னத்திலே ஒரு கை வைத்து எடுத்து வாயிலே வைத்தால் அண்ணா அன்னமாக இருக்கும் அடுத்த முறை கை வைத்தால் அந்த அன்னம் புழுவாக மாறிவிடும் அப்பொழுது கர்ணனாகப்பட்டவன் தவழ்ந்து வந்தான் அந்த அன்ன தட்டிலே கையை வைத்தான் திருதராட்டன் அடுத்த கையை வைத்த பொழுது அன்னம் புழுவாக மாறவில்லை அன்னமாகவே இருந்தது அதாலே களப்புழுவை நீக்க வந்த கர்ணா என்று பட்டம் தந்தார்கள் அப்பொழுது துரியோதனாதிகளுடன் அவனும் வளர்ந்தான் குருகுலம் செல்கின்ற பொழுது குருகுல வாசியத்திலே வாசம் செய்ய வேண்டுமென்றால் அரசனாக இருக்க வேண்டும் இவனோ தேர்ப்பாகன் மைந்தன் இவன் வில்வித்தை பயிலக்கூடாது என்று இழிவு செய்தார்கள் அந்த நேரத்திலே துரியோதனிடத்திலே கெட்ட புத்தி நிறைய இருந்தாலும் முள் நிறைந்த ரோஜா செடியிலே அங்கும் இங்கும் ஒரு மலர் அழகு செய்வதைப் போலே நல்ல குணமும் உண்டு இருந்தது அந்த நேரத்தில் இவனை அங்கதேசத்துக்கு தேசத்துக்கு அரசனாக்குகின்றேன் இவனும் இந்த விற்பயிற்சி பெறட்டும் என்று அவன் ஆமோதித்து அந்த விற்பயிற்சிக்கு சேர்த்துக்கொண்ட கொண்ட பெரிய குணத்தையும் நினைக்க வேண்டும் அப்பேற்பட்ட கர்ணன் உனது புத்திரன் அவனிடத்திலே தேவேந்திரன் தேவேந்திரனாகப்பட்டவர் தன் மகனின் பொருட்டு வந்து அவனிடத்தில் இருந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கவர்ந்து சென்று விட்டான் இனி அவனிடத்தில் ஆசித்து பெற வேண்டியது இரண்டு அவனிடத்திலே நாகாஸ்திரம் என்று சொல்லப்பட்ட ஒரு அஸ்திரம் இருக்கின்றது அந்த நாகாஸ்தரமாக மூன்று உலகங்களையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மீது விடக்கூடாது என்பது ஒரு வரம் இரண்டாவது வரம் ஒரு முறைக்கு மேல் கனையை விடக்கூடாது இது இரண்டாவது வரம் இந்த இரண்டு வரத்தையும் அவன் அவனிடத்திலே ஆசிக்க வேண்டும் இது வெளியிலே சொல்லக்கூடாது இது சத்தியம் என்றார் குந்திமாதேவி அழுதாள் கண்ணா அங்கும் என் பிள்ளை எங்கும் என் பிள்ளை பெத்த பாஷம் இங்கே ஐவர் அங்கே ஒருவன் சேராத இடத்திலே சேர்ந்திருக்கின்றானே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இரவோடு இரவாக கர்ணனிடத்திலே தூது செல்கின்றால் பத்து மாசம் சுமந்த குந்தி மா மகனே நான் தனப்பா உன் தாய் அம்மா என்னை இப்படி சொல்லி அனந்த பெண்கள் வந்தார்கள் நான் பிறந்த பொழுது உடுத்தியிருந்த புடவையுடன் என் தாய் என்னை பேழையில் வைத்து அனுப்பினால் அந்த ஆடையை உடுத்தியவர்களெல்லாம் எல்லாம் எரிந்து கரிந்து விட்டார்கள் இந்த ஆடை உடுத்துங்கள் என்று கொடுத்தார் அந்த ஆடையை குந்திமாதேவி ஆகப்பட்டவள் வாங்கி உடுத்தி நின்றால் உடுத்தி நின்ற உடனே இவள் நெருப்பு இல்லாதபடி இவளே ஒரு நெருப்பு அந்த நெருப்பின் வடிவத்திலே குந்திமாதேவி நின்ற உடனே கொங்கை சுரந்து அமிர்தமாகப்பட்டது முகத்திலே பிழிந்தது திருவடியை தொழுதான் மாதாவை வணங்குவது இந்த உலகத்தை பலமுறை வளமந்த புண்ணியம் அதனாலே தாயே நீ பெற்றி என்னை சீராட்டி பாராட்டி வளர்க்கவில்லை உலகத்துக்கு அஞ்சி பேழையிலே விட்டீர் பேழையிலே விட்டபொழுது தேரோட்டி ஆகிய அதிரதன் தன் பக்தினி ராதையிடத்திலே ஒப்படைத்தான் ராதையாகப்பட்டவள் என்னை வளர்த்தால் வளர்த்த பொழுது திருத்ராத்தனுடைய ராஜ்யசபையிலே நான் வளர்ந்தேன் அந்த நூறு பேர்களையும் என்னை உடன்பெறவா அண்ணனாக வளர்த்தார்கள் அதுமத்தனமாக செய்தார்கள் அத்தினபுரத்துக்கே என்னை அரசனாக மாத்தினார்கள் இப்பொழுது என்னை நம்பி போரையும் வைத்து விட்டார்கள் இதே நேத்து நீ வந்திருந்தால் போருக்கு தேதி குறிக்காத பொழுது வந்திருந்தால் நான் தம்பிகள் பக்கம் வருவேன் நம்ப வைத்து கழுத்திருப்பது நியாயமா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யலாமா ஆறிலும் சாவு சாவு இதன் பொருள் என்ன பாண்டவராதிகள் ஐவர் கர்ணன் உன்ன ஆறு துரியோதனாதிகள் நூறு பேர் அதான் ஆறிலும் சாவு நோரிலும் சாவு அதாலே மரணம் எந்த நேரமும் வரலாம் அதனாலே என்னை நம்பி போரிலே இறங்கிவிட்டான் அவனை விட்டு விட்டுவிட்டு இன்றைக்கு தம்பி வேண்டும் என்று வந்தால் பிற்காலத்திலே உலகம் என்னை பழிக்காதா அதனாலே ஏதாவது வரம் கேளுங்கள் தருகின்றேன் என்று சொன்னான் அந்த நேரத்திலே குந்திமாதேவி எனக்கு இரண்டு வரம் தர வேண்டும் மகனே என்று கேட்டாள் தாயே என்னை யாசித்து வந்தவர்களிடத்திலே இல்லை என்று சொல்லதே கர்ணன் கிடையாது நான் காலையிலே ஆதவனை பார்த்து அமருவேன் ஆதவன் மேற்கடலிலே இறந்து என் முதுகு சுடக்கூடிய வலையில் வெயில் காயும் வரையிலும் யார் எது கேட்டாலும் வரம்பில்லாது வாரி வழங்கிய கரம் கொடுத்து சிவந்த கரம் அதனாலே நீ என்ன வேணும் கேள் தருகிறேன் என்றான் மகனே இரண்டே வரம் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய நாகாசரத்தை அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மேடு விடக்கூடாது ஒரு வரம் தந்தேன் ஒரு முறைக்கு வேல் மறுமுறை விடக்கூடாது இரண்டாவது வரம் இரண்டையும் தந்தேன் வேறு வரம் வேண்டுமா என்று கேட்டான் கண்ணீர் சிந்த மகனே இந்த இரண்டு வரம் போதும் உன்னை பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டவில்லை அப்பா இன்று உன்னை பார்த்து இப்பேற்பட்ட வள்ளல் இடத்திலே நீ யாசகம் கேட்டு வாங்குகின்றேனே அந்த பிள்ளைகளுக்காக சிரிப்பதா இந்த பிள்ளைக்காக அழுவதா தருமதேவதையே பதில் சொல்லட்டும் என்று குந்திமாதேவி இரவோடு இரவாக சென்று விடுகிறாள் அப்போது கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் அர்ஜுனின் இடத்திலே சொல்லுகின்றார் குந்திமாதேவியாகப்பட்டவர் இப்படி வரம் வாங்கியது பாண்டவர்களுக்கு திறந்தால் போர் நின்று போய்விடும் அதால் அதிகம் மறைத்து விடுகிறார் இது மாயமான ஒரு போர் கிருஷ்ணபரமாத்மாவே பரமாத்மாவே மாயக்காரர் தானே அதாலே இப்படி இருக்கின்ற பொழுது அர்ஜுனராகப்பட்டவர் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்கிறார் கிருஷ்ணா எப்பொழுது பார்த்தாலும் கர்மனையே புகழ்ந்து புகழ்ந்து பேசுகின்றீர்களே அவன் அப்ப வீட்டு சொத்தையா தர்மம் செய்கின்றான் துரியோதனாதிகளுடைய சொத்து எங்களுடைய சொத்தைத்தானே தர்மம் செய்கின்றான் அப்பேற்பட்ட அவனை வல்லல் வல்லல் என்று புகழ்கின்றீரே எங்களுக்கேன் இந்த புகழ்ச்சியை குறைக்கிறீர் என்று அர்ச்சனும் சீற்றம் கொண்டான் உடனே கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் ஒரு கனக மலையை உருவாக்கினார் தங்க மலை அர்ஜுனா கண்ணா காலையிலே சூரியன் உதயம் ஆனவுடனே இருந்து சூரியன் நஷ்டமனமாகள்ளாக இந்த மலையை வறியவர்களுக்கு தானமாக கொடு என்றார் அர்ஜுனன் காலையிலே எழுந்தான் ஒரு கோடாரி ஒன்றை எடுத்தான் அந்த தங்கப்பாறைகளை பிளந்தான் போறவர்கள் வர்றவர்கள் அனைவர்களுக்கும் உண்ணீரும் தண்ணீரும் இன்றி வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றான் மலை கரைந்தபாடு இல்லை சூரியன் நிப்பான அவனுடைய வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மைல் வேகத்திலே செல்லக்கூடியவன் சூரியன் சற்று வேகம் தாமதித்தால் செல்லுவான் விமானம் தாமதமாய் வருகின்றது ரயில் தாமதமாய் வருகின்றது வாகனங்கள் தாமதமாய் வருகின்றது என்றைக்காவது சூரிய பகவானுக்கு உடம்புக்கு நலம் சரியில்லை அதாலே ஒரு அரை மணி நேரம் தாமதமாக உதிப்பார் என்று எப்பாவது கேள்விப்பட்டிருக்கின்றமா அல்லது சித்திரை மாதம் உடம்புக்கு சரியா இல்லாதாலே ரெண்டு நாள் பொறுத்து சித்திர மாதம் உதயமாக சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தான் இயற்கை அன்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கும் மனிதர்களாகிய நாம் தான் மாறி கொண்டே இருக்கின்றோம் அதனாலே சூரியனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த யாரால் இயலும் அவன் விரைந்து சென்றான் மேற்கடலில் ஆழ்வதற்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்கிறது ஒரு இரண்டரை நாளிகை இருப்பதற்கு உள்ளாக அர்ஜுனன் சோர்வடைந்தான் என்னால் முடியாது என்றான் அர்ஜுனன் உடனே கர்ணனை அழைத்தார் பரமாத்மா கர்ணா கண்ணா சூரியன் அஸ்தமனமாவதற்குள்ளாக இந்த தங்க மலையை ஏழைகளுக்கு தர்மம் என்றார் அவர் கோடாலி எடுக்கவில்லை வெட்டவில்லை கிள்ளித்தரவில்லை அவ்வழியாக ஒரு ஆலய அந்தனன் என்றான் அந்தனரே இங்கே வா என்றான் இந்த மலையை நீ தானமாக எடுத்துக்கொள் என்றார் கர்ணன் இவர் கிள்ளி கொடுத்தார் அவர் அள்ளி கொடுத்தார் அப்பொழுதுதான் அர்ஜுனன் திறந்துகின்றான் காரணம் என்ன மதிநுட்பம் அதிநுட்பமாக இருக்க வேண்டும் அர்ஜுனனுக்கு வீரம் இருக்கின்றது இந்த இடத்திலே கர்ணனுக்கு விவேகம் இருக்கின்றது பார்த்தாயா நீ காலையிலே இருந்து உனக்கு இந்த புத்தி வரவே இல்லை ஏன் ஒருவருக்கு தனமாக கொடுக்கலாமே நீ அந்த மனம் உனக்கு இல்லை கிள்ளி கொடுத்தாய் அவன் அள்ளி கொடுத்தான் இதுதான் தர்மம் என்று சொன்னார் உடனே குந்திமாதேவியாக பெற்றோர் இரண்டு வரத்தை வாங்கி வந்து விட்டாள் தேவேந்திரன் தேவேந்திரனாகப்பட்டவன் வேதியை வடிவாக வந்து கவசத்தையும் குண்டலத்தையும் விட்டான் ஒரு நாக சர்பத்திற்கு நான்கு பற்கள் மேலே இரண்டு கீழே இரண்டு காளி களிங்கன் நீலி நீலகண்டன் இந்த நான்கு பற்களும் இலந்தை முல்லை போலே வளர்ந்து இருக்கும் நாகசர்பம் எப்பவுமே நேருக்கு நேராக தீண்டினால் விஷம் ஏறாது சாய்த்து கட்ட வேண்டும் சாய்த்து கொட்டுகின்ற பொழுது இப்பக்கத்திலே உள்ள இரண்டு பற்கள் காளி காளிங்கன் நீலி நீலகண்டன் இந்த இரண்டு பற்கள் பட்டால் அதில் தான் விஷம் வந்து ஏறும் நாக நாகபம்புக்கு நாறு பற்களை புடுங்கியதை போல கவசத்தையும் குண்டலத்தையும் பிடுங்கியது இரண்டு பற்களை பிடுங்கியதாக ஆகிவிட்டது அடுத்தபடியாக குந்திமா தேவியாக சென்று நாகாசுரத்தை அர்ஜுனனை தவிர மற்றவர்கள் மேல் விடக்கூடாது என்ற ஒரு வரம் ஒரு பல் பிடுங்கியாகிவிட்டது ஒரு கணைக்கு மறுகனை விடக்கூடாது இரண்டாவது வர ஆக நான்கு பல்களையும் பிடுங்கி விட்டாச்சு இப்ப கர்ணன் ஒரு செத்த பாம்பு கர்ணன் ஒரு செத்த பாம்பு எப்பேற்பட்ட அபாயத்தை உபாயத்தாலே வெல்லுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே இல்லாவிட்டால் இந்த மகாபாரத போர் நடக்குமா பாண்டவர்கள் வெற்றி பெற முடியுமா இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பூமியின் பாரத்தை குறைப்பதற்கு பகவான் நடத்தி எல்லாம் அதற்காக திரு அவதாரம் செய்தவரே கிருஷ்ணை தான் அந்த குளமே அழிகிறது அந்த நேரத்தில் இவர்கள் போர்ப்பறைகள் சாட்டுகின்றார்கள் அந்த நேரத்தில் விருத்த சத்திரன் விருத்த சத்தரன் என்ற ஒருவன் இருபத்தி ஓரு வம்சம் சூரியகுலத்தை வேறறுத்து அவர்களுடைய உதரங்கள் அனைத்தையுமே தேக்கி அஞ்சு மடுக்களாக்கி வைத்திருக்கின்றான் அதுதான் சமந்த பஞ்சகம் அந்த சமந்த பஞ்சகம் என்பதிலே ஒத்தை காலிலே நின்று கை இரண்டையும் எந்தி பரமனாரை வேண்டி தவம் செய்கின்றான் அவருடைய மகன்தான் தான் ஜெயத்ரதன் இந்த ஜெயத்ரதன் என்பவன் வருணாஸ்திரம் என்ற ஒரு ஆசிரத்தை வைத்திருக்கின்றான் அந்த வருணாஸ்திரம் மூன்று உலகையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது விரணு அந்த அஸ்திரத்தை கொடுக்கின்ற பொழுது நிராயுத பாணிகளை கொல்லக்கூடாது நிராயுத பாணிகளின் மீது இந்த பானத்தை நீ அவினால் உன் தலையே வந்து துண்டிக்கும் என்று சொல்லித்தான் கொடுத்தார் அதனாலே இந்த ஜெயத்ரதன் தலையை எவன் தள்ளுகின்றானோ அவனுடைய தலை ஆயிரம் சுக்களாக போ கடவுது என்று கையேந்தி தவம் பண்ணுகின்றான் இந்த விருத்த சத்திரன் தன் மகனுக்காக ஜெயத்ரதனுக்காக அதனாலே பாண்டவராதிகள் ஐவர்களும் ஏழு அக்ரோனி சேனைகள் இவர்களிடத்திலே பாண்டிய மன்னர்கள் வந்தார்கள் கேக்கையர்கள் வந்தார்கள் இப்படி எல்லோரும் ஒன்று திரண்டு சற்று ஏற குறைய ஏழு அக்ரோனி சேனைகளுடனும் பாண்டவராதிகள் சமந்த பஞ்சகத்துக்கு மேற்பகுதியிலே நிற்கின்றார்கள் துரியோதனாதிகளாகப்பட்டவர் பதினோரு அக்ரோனி சேனை இந்த பதினோரு அக்ரோனி சேனைகளுடன் அந்த சமந்த வஞ்சகத்திலே கீழ்ப்பக்கத்திலே நிற்கின்றார்கள் இப்படியாக இரு பக்கத்திலேயுமே போர் முரசங்கள் உரைகின்றன இந்த போர் சத்தங்களை கேட்டு காண்டீபனாகப்பட்ட விஜயன் ஊதிய சங்க ஒளியை கேட்டு குதிரை யானை போர் வீரர்கள் அவர்களும் ஜலமலாதிகளை பெருக்கினார்கள் மலர் மாலைகள் வாடின பிண உண்டாகின துர்நிமித்தங்கள் உண்டாகின அந்த நேரத்தில் இருதரப்பு சேனைகளும் ஒன்று சேர்ந்தது இருதரப்பு தரப்பு சேனைகளையும் ஒன்று சேர்ந்து போர்னுடைய தர்மங்களை விவரிக்கின்றார் தர்மர் நோயுற்றவர்களை கொல்லக்கூடாது உணவு கொண்டு வருபவர்களை கொல்லக்கூடாது சரண் அடைந்தவர்களை கொல்லக்கூடாது சூரிய அஸ்தமத்துக்கு பின்னே போர் நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருதரப்பிலையும் ஒப்பந்தங்கள் செய்கின்றார்கள் இப்படியாக போர் முரசம் கொட்டி படைகள் எல்லாம் நிறுத்தி அவர்கள் போர் பரசங்களோடு பாசறைகளை நிறுவி எல்லோரும் இப்பகுதியில் ஏழு அக்ரோணி அப்பகுதியிலே பதினோரு அக்ரோணி ஆளடந்தது படை தாளடந்தது வேளாண்மை என்பதை போலே பதினொன்று ஒரு ஏழும் பதினெட்டு அக்ரோணி சேனை ஒரு அக்ரோணி சேனைக்கு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு பேர் இந்த பதினெட்டு அக்ரோணி சேனைகளும் பதினெட்டு நாட்களிலே அழியப் போகின்றது அப்பொழுது பூமியினுடைய பாரம் குறையப் போகின்றது இந்த பதினெட்டு நாள் போருக்காக வேண்டிய ஆயத்தங்கள் அனைவர்களும் செய்து அதற்கு வேண்டிய உணவு வகைகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு முதலாவது நாள் போர் துவங்குகின்றது அப்பொழுது தர்மநந்தனராகப்பட்டவர் ரதத்திலே ஏறினார் நேராக சென்றார் பிதாமகன் பீஷ்மரை கரங்கூப்பி வணங்கினார் அடுத்தபடியாக கிருபாச்சாரியாரை வணங்கினார் சிறிய தந்தை ஆகிய விதுரரை வணங்கினார் குருநாதராகிய துரோணரை வணங்கினார் இந்த நான்கு பேர்களுமே அவர்களை பார்த்து யுதிஷ்டா உன்னுடைய பெரிய குணத்தை மெச்சுகின்றேன் நீ இப்படி வந்து எங்களை ஆசீர்வாதம் அங்காவிட்டால் உன்னை சபித்திருப்பேன் குருகடாட்சம் பரிபூரணம் வெற்றி உனக்கே உண்டாகு என்று வாழ்த்துறை கூறினார்கள் இதை கேட்ட மந்த புத்தி உடைய துரியோதனாகப்பட்டவன் ஆஹா தருமராகப்பட்டவர் நம் படைகளை பார்த்து பயந்து பீஷ்மரிடத்திலேயும் கிருபாச்சாரியாரிடத்திலேயும் துரோனிடத்திலேயும் போர் வேண்டாம் சமாதானமாகி நீங்களே நாட்டை ஆளுங்கள் நாங்கள் காட்டுக்கு செல்லுகின்றோம் என்று சமாதானம் செய்ய வந்துள்ளார் என்று எண்ணி ஆணவம் கொண்டான் இந்த நால்வருடைய நல்லுரையை கேட்ட தர்ம நந்தனராகப்பட்டவர் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேண்டும் பெரிய பிதாவாகிய பீஷ்மர் சிறிய தந்தையாகிய விதுரர் குருநாதராகிய கிருபாச்சாரி துரோணாச்சாரி இப்படி எல்லோரையும் வணங்கி அவர்களுடைய அருளை பெற்றார் இது பெரியவர்கள் பெறக்கூடிய பாக்கியம் அவன் மோடன் துரியோதனன் சிற்றின்பமும் சிறுமதியும் அழியக்கூடியவன் அதாலே கூழு கொதிப்பது சுண்டக்காய்க்கு கேடு என்பதைப் போலே அவனுடைய ஆணவம் அழிவை தரும் அதாலே மீண்டும் பாசறைக்கு வந்தார் பாசறைக்கு வந்தவுடனே இரு தரப்பிலையுமே போர் மூண்டது மழை வெள்ளம் புகுந்ததைப் போலே மணல்களை வாரி விடுவதைப் போலே பிரசங்கங்கள் முழுங்கி பானங்கள் எய்தினார்கள் இரு தரப்பிலையுமே நீக்கையில்லாத மக்கள் மாண்டார்கள் தலை அருந்தவரும் கைகால் சிதேனம் அடைந்தவரும் எத்தனை குதிரை எத்தனை ஆனை உதிர நதிகள் ஓடியது எல்லோரும் எங்கு பார்த்தாலும் அழகை குரல் அந்த உதிர நதிகள் ஓடக்கூடிய இடத்திலே தர்ம நந்தனராக கண்ணை பொத்தி கொண்டார் புலி சிங்கங்கள் கூட இத்தகைய கொடுமையை செல்லவில்லையே ஒரு உயிரைக் கொண்டு உயிர் வாழ வேண்டுமா இது தர்மமா கண்ணா இத்தனை உயிர்களை அழித்து நாம் வாழ வேண்டுமா உன்னால் தானே இந்த போர் நடக்கிறது இப்பொழுது கூட இத்தோடு நிறுத்தி கொண்டு நாங்கள் வனத்திலே சென்று வாழ்கின்றோம் என்று தர்மர் இடத்திலே வேண்டுகின்றார் பகவான் நந்தனரிடத்திலே சொல்கின்றார் எது உன் செயலாலே நடக்கின்றது எல்லாமே இறைவனுடைய செயல் அதாலே நீ சாப்பிடக்கூடிய உணவு எப்படி செரிமானம் ஆகிறது என்பது உனக்கு தெரியுமா நீ தூங்குகின்ற பொழுதும் மூச்சு இயங்குகின்றதே அது உனக்கு தெரியுமா இந்த உடம்பிலே மூன்று நிலைகள் இருக்கின்றது சுத்த தேகம் இந்த சுத்த தேகம் என்பது இப்பொழுது உள்ள உடம்பு தூங்குகின்ற பொழுது செயல்படக்கூடியது சூட்சும தேகம் இரண்டாவது நிலை அப்பொழுது நம் மீது ஆறடி நீளம் உள்ள சர்ப்பம் ஏறி சென்றால் தெரியுமா நமக்கு பிணத்தை போல் தூங்குகின்றோம் உணர்ச்சியற்று தூங்குகின்றோம் அப்பொழுது மூச்சு இயங்கத்தானே செய்கின்றது அப்பொழுது உள்ள தேகம் சூட்சும தேகம் அதுக்கு மேலே உள்ள தேகம் ஞான தேகம் அந்த ஞான தேகத்தை பெற்றவர்களே தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனாலே நீ தெய்வத்தன்மை அடைந்தும் கூட இப்படி இழிவாகவும் மலிவாகவும் பேசுகின்ற தர்மா அவர்களை கரும்பை கனையிலே கொடுத்து புளிந்தால் ஒளிய சாறு வராது போலே துரியோதனாகப்பட்ட துஷனை அடித்து கசக்கினால் அவன் வசப்பட மாட்டான் என்று எடுத்துரைத்தார் இப்படியாக ஒவ்வொரு நாட்களும் போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இரண்டு தரப்பிலேயுமே எண்ணற்ற வீரர்களும் குதிரைகளும் யானைகளும் ஆண்டு கொண்டே இருக்கின்றன இப்படியாக பத்து நாட்கள் போர் நடைபெறுகிறது பத்தாவது நாள் போர் நிறைவு பெறுகின்ற பொழுது ஷிகண்டினியாகப்பட்டவள் பானத்தை எடுக்கின்றான் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவள் இந்த ஷிகண்டினியால் தான் எனக்கு மரணம் என்று பீஸ்மர் அணைத்தார் அந்த நேரத்திலே தேவ உலகத்திலே இருந்து வானவரும் தானவரும் பீஷ்மரே எந்த மனைவி எந்த மகனுக்காக இத்தனை ஆவேசமாக போர் விடுகின்றீர் அதனாலே உனக்கு மகனா மனைவியா வாரிசா ஒன்றுமில்லையே ஏன் இத்தனை ஆவேசம் என்றார் அந்த நேரத்திலே இந்த உடம்பு மீது வெறுப்பு கொண்டார் பிதாமகன் பீஷ்மர் தானே வில் நலிவு விழுந்தது அம்பு புட்டில் தானாய் கீழே விழுந்தது அந்த நேரத்திலே ஆகப்பட்டவள் கணையால் அடித்தான் செகண்டினி கணை அவரை ஒன்றுமே செய்யவில்லை அந்த நேரத்திலே பரமாத்மாவாகப்பட்டவர் அர்ஜுனா இது காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அன்று சரவேக கரவேகமாக சவ்ய சாசியாகிய நீ உன் திறமையை காட்டு என்றார் அந்த நேரத்திலே பானமலை பொழிந்தான் அர்ஜுனன் மயிர்காம்புக்கு ஒரு கணையாக எண்ணற்ற கனைகளை துணிந்த உடனே அவர் நிராயுதபாணியாக பாணியாக இருந்த அவர் கனைகள் அடிப்பு தாங்காது சோர் கீழே மல்லாந்தார் உடனே தலையணை தலையணை என்றார் அறிவே இல்லாத ஞானசூனியமாகிய துரியோதனன் தலையணை கொண்டு வந்தான் புத்தி இல்லாத முருகனே தலையணை என்ற இதா தலையானை வீரனுக்கு என்றார் உடனே அர்ஜுனனாகப்பட்டவன் சிவபெருமான் கையிலே உள்ள முத்தலை சூழத்தை போலே மூன்று அம்புகளாலே தலையை நிறுத்தினான் அர்ஜுனனை பார்த்தார் பிதாமகன் பீஸ்வர் அர்ஜுனா உன் மதிநுட்பம் அதிநுட்பத்தாலே என் தலையை சரசயனத்திலே நிறுத்தினாய் இப்படி நிறுத்தாவிட்டால் உன்னை சபித்திருப்பேன் நீ அறிவு கருவுளம் தண்ணி தண்ணி என்றார் சாகசாந்தியின் பொருட்டு அந்த நேரத்திலே துரியோதனம் ஒரு பெரிய பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்தான் அர்ஜுனன் அப்படி செய்யவில்லை தன் அம்பு புட்டியிலே இருந்து அம்பை எடுத்தான் பாதாள கங்கையை வரவைத்தான் பூமியை பிளந்து அந்த தண்ணியை சாப்பிட்ட பீஷமன் சாந்தி உற்றார் தன் தந்தை சம்தன மகராஜன் அந்த மற்றகந்தியை திருமணம் செய்து வைத்த பொழுது ஒரு வரம் தந்தார் மகனே நீ என்று விரும்புகின்றாயோ அன்று உன்னுடைய ஆத்மா பிரியும் என்றார் அந்த நேரத்திலே தட்சிணாயணம் நடந்து கொண்டிருக்கின்றது அதாலே வானொலி அதிர்ந்தது பிதாமகன் பீஸ்மரே உத்தராயணத்திலே நீ சாந்தி பெறுவாயாக என்றார் அந்த நேரத்திலே அம்புகளாலே கட்டப்பட்ட சரசயனத்திலே பிதாமகன் பீஸ்மராகப்பட்டவர் ஆழ்ந்த நித்தரையிலே இருந்தார் மருந்துகள் தடவவில்லை அம்புகளை பறிக்கவில்லை அந்த நிலையிலேயே இருக்கின்றார் பிதா பஸ்வகர் பிஸ்மர் என்று கூறி நாளை இதன் தொடரை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்